good morning students today we are going to see the continue of the play the first the first patient written by christopher victor burgess before going to the play i would like to recall what i have taught in my previous class christopher victor burgess is a humorous playwright his situational humor intensified the emotions of the characters in the play in this play the first patient he humorously described how misconception leads to turn of events when the curtain raises all the eight men and women are found seated in a dentist waiting room man 4 is holding the bandage tied round his jaw and crying in pain woman 5 takes a packet of photographs from her handbag and started showing to woman 6 மேன் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் ஆர் ஃபவுண்ட் டிஸ்கஸிங் அபவுட் த டென்டிஸ்ட் அரைவல் உமன் செவன் ஃபோர்ஸஸ் ஆர் டாட்டர் டு சிட் டிஸ்பைட் ஹர் வீப்பிங் ஸோ நம்ம இதுவரைக்கும் நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்தோம் இப்போ என்னாகுது அப்படின்னா அந்த டென்டிஸ்ட் வந்து என்டர் ஆகிறாரு டென்டிஸ்ட் குட ஹாவ் த ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ப்ளீஸ் அப்போ என் டென்டிஸ்ட் வந்து அந்த கிளினிக்கில் என்டர் ஆகுறாரு என்ட்ராகும் போது நர்ஸ் கிட்ட கேட்குறாரு நான் வந்து ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு எக்ஸிஸ்ட் டென்டிஸ்ட் இன்ட்டு சர்ஜரி அதாவது சர்ஜரி ரூம்குள்ளே போகிறாரு வெயிட்டிங் ரூம்லேருந்து சர்ஜரி ரூம்குள்ளே அவர் போகிறாரு உமன் தட்ஸ் யூ ஜோ அப்போ அங்கே இருக்கிற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ஜோ நீங்கள் தான் வந்து you த the பேஷண்ட் நீங்கள் தான் போய் வந்து ஃபஸ்ட்டு டென்டிஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மேன் ஒன் அண்ட் உமன் ஒன் ஸ்டாண்ட் அப்போ மேன் ஒன்னும் உமன் ஒன்னும் அதாவது மேன் ஒன் அண்ட் உமன் ஒன் அப்படின்னா அதாவது ஜோவோட ஜோவும் அவங்களுடைய ஒய்ஃபும் என்ன பண்ணுறாங்க ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க எந்திரிச்சு போகிறாங்க எந்திரிச்சு போன உடனே யாருக்கு பார்க்கணும் அப்படின்னா ஜோக்கு தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஜோ வந்து என்ன பண்ணுறாரு அந்த சர்ஜரிக்குள்ளே அவர் போகிறாரு மேன் ஒன் எஸ் தட்ஸ் மீ உமன் ஒன் நவ் மேக் ஷூர் ஹீ புல்ஸ் அவுட் த ரைட் ஒன் ஜோ மேன் ஒன் ஐ வில் உமன் ஒன் குட் பை ஜோ ஐ வில் வெயிட் ஃபார் யூ எக்ஸிஸ்ட் மேன் எக்ஸிஸ்ட் மேன் ஒன் இன் டு சர்ஜரி உமன் ஒன் சிட்ஸ் அப்போ ஜோ என்ன சொல்கிற ஜோ வந்து தான் ஃபஸ்ட்டு 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 பேஷண்ட்டு இப்போ ஜோ என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு போது அப்போ உமன் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உமன் ஒன் வந்து ஜோ கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டான அதாவது வந்து கரெக்டான டீத்தை கரெக்டாக காமிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் வந்து அவர்கிட்ட கரெக்டாக எல்லா ஒரு என்ன எங்கே என்ன பண்ணுது அப்படிங்கிறத என்னுடைய ப்ராப்ளம்கிட்ட ப்ராப்ளம்ஸை வந்து நான் வந்து டென்டிஸ்ட்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாங்க உமன் ஒன் வந்து குட் பை சொல்லி அவங்கள வந்து அனுப்புகிறாங்க சர்ஜரி ரூம்குள்ளே அப்போ நான் வந்து நீ வர வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க வேன் ஒன் என்னாகிறார் அப்படின்னா அந்த சர்ஜரி ரூம்குள்ளே உள்ளே போகிறார் உமன் டூ ஐ பிலீவ் த டென்டிஸ்ட் இஸ் எவர் ஸோ குட் உமன் த்ரீ எஸ் ஹீ டுக் அவுட் சிக்ஸ் ஃபார் மிஸ்ஸஸ் ஜான்ஸ்டன் அண்ட் ஷீ நெவர் ஃபெல்ட் எ திங் அப்போ உமன் டூக்கும் உமன் த்ரீக்கும் அங்கே ஒரு கான்வெர்ஸ் நடக்குது ஜோ வந்து அதான் ஃபர்ஸ்ட்டு பேஷண்ட்டான ஜோ வந்து என்ன எங்கே போயிட்டான் அப்படின்னா சர்ஜரிக்குள்ளே போயிட்டான் அந்த டென்டிஸ்ட் ரூம்குள்ளே குள்ளே போயிட்டார் டாக்டரை பார்க்குறதுக்கு அப்போ உமன் டூக்கும் உமன் த்ரீக்கும் ஒரு கான்வர்ஸ் நடக்குது அப்போ உமன் டூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு நல்ல டென்டிஸ்ட்டு நல்ல டாக்டர் அப்படிங்கும்போது அப்போ உமன் த்ரீ என்ன சொல்கிறாங்க ஆமாம் ஒரே டைமில் வந்து ஆறு வந்து ஆறு பல்ல வந்து அவர் எடுத்திருக்காரு யாருக்கு அப்படின்னா மிஸ்ஸஸ் ஜான்ஸ்டன் ஜான்ஸ்டன் அப்படிங்கிறவங்களுக்கு எடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வழியே இல்லைன்னு அவங்க வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள தட் மீன்ஸ் உமன் டூக்கும் உமன் த்ரீக்கும் ஒரு கான்வெர்ஸ் அங்கே நடக்குது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா என்டர் உமன் எயிட்

Small boy there is no need to treat me like a baby. I am not afraid of a dentist. Woman 8. Now sit down quietly, Maurice and I am sure the nice dentist won't be long. Small boy. I think I will get a magazine. I feel like reading. The small boy boy goes to the table and looks through the pile of magazine and newspapers. உமன் எயிட் ஆல்ரைட் டியூஆர் ஜஸ்ட் ஆஸ் யூ லைக் உமன் எயிட் சிட்ஸ் அப்போது உமன் டூக்கு அதாவது வந்து ஜோ வந்து சர்ஜரி ரூம்குள்ளே உள்ளே போகிறான் போன உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பை சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஜோவோட ஒய்ஃப் ஜோவோட வைஃப் யார் அப்படினா, woman ஒன் தான் வந்து ஜோவோட ஒய்ஃபு தென் அப்போ வந்து உமன் டூக்கும் உமன் த்ரீக்கும் என்னாகுது அப்படின்னா ஒரு கான்வர்ஸ் நடக்குது கான்வர்ஸ் நடக்கும் போது கான்வெர்ஸ் நடக்கும்போது ஒரு அந்த டென்டிஸ்ட் அந்த வெயிட்டிங் ரூம்குள்ளே ஒரு லேடி ஆகுறாங்க அவங்க யார் அப்படின்னா உமன் எயிட்டு யாரோட வராங்க அப்படின்னா ஒரு லிட்டில் பாயோடு அவங்க உள்ள வராங்க அப்போ அவங்க வந்து அந்த பாய்கிட்ட சொல்லிக்கிட்டே வராங்க அந்த ஸ்மால் பாய் அந்த ஸ்மால் பாயோட நேம் என்ன அப்படின்னா மாரிஸ் மாரிஸ்ங்கிறது அவனுடைய நேமு அப்போ மாரிஸ்கிட்ட அவங்க மதர் அதாவது உமன் எயிட் வந்து மாரிஸோட மதர் இப்போ மதர் வந்து என்ன சொல்லிட்டு வராங்க அந்த ஸ்மால் பேக்கெட் அப்படின்னா அது மாதிரி வந்து பயப்படாத ஒன்றும் இல்லை லேஸாக வந்து இழுப்பாங்க அப்போ வந்து உனக்கு வந்து எந்த பெயினுமே இருக்காது வலியெல்லாம் பறந்துடும் அதனால் நீ பயந்துக்காத டோன்ட் அஃப்ரைடு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டே வராங்க அவங்க மதர் மதர் வந்து அந்த ஸ்மால் கிட்ட உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான் ஸ்மால் பாய் மாரிஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன பயம் நான் வந்து பயப்படலை நீ வந்து என்னை ஒரு பேபி மாதிரி நீ வந்து என்னை ட்ரீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அவன் சொல்லிட்டு உள்ளே வரான் இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் அவங்க வந்து கான்வர்ஸ் நடக்குது அவன் வந்து நீ பயந்துக்காத ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லும்போது அவன் வந்து இல்லை எனக்கு ஒன்றும் பயம் இல்லை என்னை பேபி மாதிரி ட்ரீட் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அவங்க வந்து ஒரு சவுண்டு அங்கே வரதுனால உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க குயிட்டாவா அமைதியாவா அப்படின்னு சொல்லும்போது இந்த டென்டிஸ்ட் வந்து ரொம்ப நைஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி அவங்க மதர் சொல்லிக்கிட்டே வராங்க சொல்லிட்டு வரும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா சரி ஓகேம்மா நான் வந்து என்ன பண்ணுறேன் அங்கே மேகசின்ஸ் இருக்குது எனக்கு வந்து அதெல்லாம் படிக்கணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் சொல்கிறான் அப்போ அந்த மதர் என்ன சொல்கிறாங்க ஓகே அந்த மேகசின்ஸ் எடுத்து நீ வந்து மேகசின் நியூஸ் பேப்பர் பைல் அப்படின்னா என்னென்னா லாட்னு அர்த்தம் நிறைய அங்கே நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கிளினிக் போனீங்க அப்படின்னா நிறைய மேகசின்ஸ் இருக்கும் நிறைய புக்ஸ் இருக்கும் நிறைய பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா அப்போ அந்த பேப்பர்ஸ் எடுத்து அவன் என்ன பண்ணுறான் நான் ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே அவங்க மதர் என்ன சொல்கிறாங்க ஆஸ் யூ லைக் உனக்கு என்ன படிக்கணும்னு உனக்கு தோணுதோ அதை நீ வந்து படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதர் வந்து அந்த ஸ்மால் பாய்கிட்ட அவங்க சொல்கிறாங்க சொல்ல சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அங்கே ஒரு அந்த அங்கே இருக்க அந்த வெயிட்டிங் ரூமில் ஒரு சீட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உட்காறாங்க ஓகேவா சில்ட்ரன் okay tomorrow we will continue of the next part of the play thank you